ஓம் சாந்தி. இன்றைக்கு கேள்வி பதில் வகுப்புல நாம பார்க்க போகிற சில கேள்விகள், ஒரு சகோதரி கேக்குறாங்க, மாயா எனக்கு உணவுல வருது, நான் என்ன செய்யணும் அப்படின்னு கேக்குறாங்க. உணவு ரூபத்துல மாயை வருது அப்படின்னு கேக்குறாங்க. மாயை அப்படின்றது என்ன, உணவுன்றது என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். இங்க இரண்டு விஷயங்கள் நமக்கு எதிரா இருக்கு, அந்த ரெண்டுமே ஒன்றோட ஒன்று கை கோத்துக்கிட்டு எதிர்ப்பு காட்டுது. ஒன்று பிரகிருதி, பெரிய அளவுல பிரகிருத்தினுடைய அடிமைகளா நாம இப்போ இருக்கோம். இரண்டு யுகங்களை தொடர்ந்து கொஞ்சம் கொஞ்சமா அதுக்கு வசமாகி வசமாகி அது பின்னாடி போய் போய் இன்றைக்கு முழுமையான அடிமையா மாறி இருக்கோம் பிரகிருதிக்கு. அந்த அடிமைத்தனத்தை உருவாக்குனது நம்மளுடைய தேக அபிமானம், தேகத்தை நான் அப்படின்னு நினைத்த அந்த மூல விதை, தவறான விதை, விஷம் போன்ற விதை, அதை நம்ம மனம் புத்தியில பதிச்சோம். அந்த மனம் புத்தியில பதிச்சு அதை வளர்த்தோம். இயற்கையினுடைய பின்னாடி போக ஆரம்பிச்சோம். அது மூலமா சுகத்தை அடையணும்ன்ற இச்சை உருவாச்சு. புத்தர் சொன்ன மாதிரி ஆசையே துன்பத்திற்கு காரணம் அப்படின்றதுதான் நடந்தது. அந்த ஆசைன்றது தான் மாயை, உணவுன்றது மாயை கிடையாது. பொதுவா உலகத்துல சொல்லுவாங்க, பெண் மண் பொன் இதெல்லாம் மாயை அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா பாபா சொல்றார், அதெல்லாம் மாயை கிடையாது. பெண்ணோ மண்ணோ பொன்னோ உணவோ உடையோ பொருட்களோ உலக விஷயங்களோ இது எதுவுமே மாயை கிடையாது. இதுக்கு பேரு பிரகிருதி. இந்த உடல், இந்த உடல் சார்ந்த உடல்கள், இந்த உடலுக்கு தேவையான பொருட்கள், இந்த உடலினுடைய உலகம், இந்த நான்கு விதமா இருக்கக்கூடிய பிரகிருதி. இந்த பிரகிருதின்றது எப்பவுமே இருக்கக்கூடியது, அனாதி, அவினாசி, அழியவும் செய்யாது, உருவாக்கவும் இல்லை. ஐந்து தத்துவங்களால் ஆனது, ஐந்து விதமான உணர்வுகளை ஆத்மாவுக்கு கொடுக்கக்கூடியது. ஒரு சகோதரர் கூட ஒரு முறை கேட்டிருந்தாங்க, பிரகிருதி பத்தி கொஞ்சம் சொல்லுங்க அப்படின்னு. இந்த பிரகிருதி ஐந்து தத்துவங்களால் ஆனது, ஐந்து விதமான உணர்வுகளை இந்த உலகத்துக்கு நடிக்க வந்திருக்கிற ஆத்மாவுக்கு கொடுக்கக்கூடியது. அந்த ஐந்து விதமான உணர்வுகளை ஆத்மாவுக்கு கொடுக்கறதுக்கு பாலமா இருக்கிறது நம்மளுடைய உடல். ஐம்புலன்கள் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, கண் காது மூக்கு வாய் தோல், இந்த ஐந்து புலன்கள் இருக்கு இல்லையா, இதுக்குள்ளதான் போகுது இந்த விஷயம் ஆத்மாவுக்கு. அதாவது காட்சிகளை தனக்குள்ள வச்சிருக்குது பிரகிருதி, பல விதமான காட்சிகளை வச்சிருக்கு. எல்லா காட்சிகளா இருக்கிறதும் பிரகிருதி மட்டுமே. இந்த பிரகிருதி சப்தத்தை உருவாக்கும், காதுகள் மூலமா சப்தத்தை ஆத்மா உணர்றான் அப்படின்னு சொன்னா பிரகிருத்தியிலிருந்து வர சவுண்டு. பிரகிருத்தினுடைய உலகம் இது மட்டுமே, சாக்கார உலகம். மற்ற இரண்டு உலகங்களும் சத்தம் எழுப்பாது, அங்க சத்தமே இருக்காது. சூட்சும உலகத்திலும் சப்தம் இருக்காது, பரந்தாமம் சப்தமே இல்லாத உலகம். நிர்வாண தாமம், நிர்வாண தாமம்னா என்ன அர்த்தம், நிசப்தமான உலகம்னு அர்த்தம், நிசப்தமான இருப்பிடம், தாமம்னா இருப்பிடம். அப்போ இந்த மூன்று உலகத்திலையுமே சப்தத்தை உருவாக்குற உலகம் இது ஒண்ணுதான். வாசனையை கொடுக்கக்கூடிய உலகம் இது, இந்த பொருட்கள் வாசனையை கொடுக்கும். மூக்கு மூலமா வாசனை ஆத்மா அனுபவம் செய்யறான். ருசிகளை, விதவிதமான ருசிகளை இந்த பிரகிருதி தங்கிட்ட வச்சிருக்கு, அதை நாக்கு மூலமா ஆத்மா உணர். அதே போல வாயுமண்டலம், குளிர் வெப்பம்,
இதம் ஒரு பொறுக்க முடியாத சில விஷயங்கள். இப்ப வெப்பம், அதிகப்படியான சூரியம் வெளிச்சம், சூரிய ஒளி, இதெல்லாம் நம்மளால தோலால பொறுத்துக்க முடியாது. அதே மாதிரி குளிர் பொறுத்துக்க முடியாது. ஆனா அதுக்கு தகுந்த ஒரு கம்பளி அப்படியெல்லாம் போட்டுக்கிட்டா இதம் இன்மை, அப்படியெல்லாம் பல விஷயமான பல விதமான இந்த தொடு உணர்வுகளை பிரகிருதி கொடுத்துக்கிட்டே இருக்கு. இந்த ஐந்து இந்திரியங்கள் ஐந்து விதமான இயற்கையினுடைய உணர்வுகளை எழுப்பக்கூடிய விஷயங்களை உள்வாங்கி ஆத்மாவுக்கு கொடுக்குது. ஒரு பாலமா இருக்கு இந்த ஐந்து இந்திரியங்களும் உடல்ல இருக்கிறது. இப்ப மூக்கு சரியில்லைன்னா நமக்கு இயற்கையினுடைய வாசனை தெரியாது. இப்ப நாக்கு கெட்டு போச்சுன்னா இப்போ உணவுகளினுடைய சுகம் சுவை தெரியாது. அதனால தான் கரோனா வந்தா வாசனையும் தெரியல ருசியும் தெரியலன்னு சொல்றேன். அது போல இந்த விஷயங்களை கொடுக்கக்கூடியது இயற்கை பிரகிருதி. இது மூலமா பலவிதமான தொடு சுகத்தையும் சாப்பிடுற சுகத்தையும் முகர்ந்து பார்க்கக்கூடிய சுகத்தையும் பார்த்து ரசிக்கக்கூடிய சுகத்தையும் கேட்டு ரசிக்கக்கூடிய சுகத்தையும் ஆத்மா பல காலமா 2,500 வருடங்களா தேடி தேடி அடைஞ்சிருக்கிறான். தானா கிடைச்சது 2,500 வருடங்கள் சொர்க்கத்துல சுத்தமான ரூபத்துல இருந்தது, தானா கிடைச்சது. இயற்கை அடிபணிஞ்சு சேவை செய்து அந்த சுகத்தை தானா கொடுத்தது. ஆனா இங்க நாம அதை விரும்பி தேடி அலைஞ்சி அதை அனுபவம் செய்யறோம். அதனால இயற்கை பின்னாடி ஆத்மா எப்ப போக ஆரம்பிச்சானோ மாயை அந்த இயற்கையை தன்னுடைய கேடயமா பயன்படுத்துது, தன்னுடைய அஸ்திரமா பயன்படுத்துது ஆத்மா மேல. அது வந்து மாயை கிடையாது, பிரகிருதிக்கு மாயின்னு பேர் கிடையாது. அது ஒரு தத்துவம், அது ஒரு எலிமெண்ட், ஒரு அங்கம், இயற்கையினுடைய அங்கம். மண்ணுன்றது, நீர்ன்றது, காற்று, அக்னி, ஆகாயம், இதெல்லாம் இயற்கையினுடைய வேறு வேறு தத்துவங்கள். அது ஐந்தும் ஒன்றோடு ஒன்று இணைஞ்சு வேற வேற பொருட்களை வேற வேற சுவை கொடுக்கறதாகவும் சப்தத்தை கொடுக்கறதாகவும் காட்சிகளை காண்பிக்கிறதாகவும் இருக்கு. ஆத்மாவுக்கு இந்த பிரகிருதி மூலமா சுகம் அனுபவிக்கிற கெட்ட பழக்கம் ஏற்பட்டதுனால பலகீனம் உண்டாகுது. கிடைச்சா அகங்காரம், கிடைக்கலன்னா கோபம், நிறைய 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 அனுபவிக்கணும்ன்ற லோகம், இந்த பிரகிருத்தினுடைய உருவங்கள் மேல ஒரு பற்றுதல். இது போல இது தேவை அப்படின்ற விருப்பம், காமம். காமம்னா விருப்பம்னு அர்த்தம், காமனை அப்படின்னா விருப்பம் ஆசைன்னு அர்த்தம். அதனால மாயைன்றது இந்த இயற்கை பின்னாடி ஆத்மா போனதுனால உருவாகக்கூடியதுதான் மாயை. அப்ப உணவு மாயை இல்லை, அந்த டேஸ்ட் வேணும்னு நினைக்கிற அந்த பலகீனமான சங்கல்பம் தான் மாயை. அப்ப அந்த மாயைன்றது நான் தான் உருவாக்கி இருக்கேன், அது எனக்கு உள்ள இருக்கு, எனக்கு உள்ளேயே இருக்கு, சமஸ்கார ரூபத்துல இருக்கு. மனம் புத்தி தேடி தேடி அலைஞ்சு அலைஞ்சு அதை அனுபவிக்கிறதுனால அதுக்கு அடிமைத்தனமான, பிரகிருதிக்கு அடிமைத்தனமான ஆத்மான்ற சமஸ்காரம் உருவாயிருக்கு ஆத்மாக்குள்ள ரெக்கார்டு. அது பல ஜென்மங்களா இருக்கிற காரணத்தால நமக்கு அந்த சுவை இருக்குது. சப்தங்களால சுகமும் சப்தங்களால துக்கமும் அசாந்தியும் உருவாகுது. சப்தங்கள்னா ஒரு இசையா இருக்கணும்னு அவசியம் இல்லை. சில வார்த்தைகள், புண்படுற வார்த்தைகள், உற்சாகத்தை கொடுக்கிற வார்த்தைகள், சக்தியை கொடுக்கிற வார்த்தைகள், சப்தங்கள் தானே எல்லாமே. அந்த சப்தங்கள் ஆத்மாவை உயர்த்தும் இல்லைன்னா தாழ்த்தும். பாபா கூட சப்தத்துல வந்துதான் சாந்தியும் சமாதானமும் கொடுக்குற. அதனால இந்த பிரகிருதிக்கு பின்னாடி இருக்கிற அடிமைத்தனம் என்ன இருக்கு, அதுக்கு பேரு தான் மாயை. அதனால உணவுன்ற ரூபத்துல மாயை வருதுன்னு சொல்ல முடியாது. உணவை பார்க்கும் பொழுது அந்த சுவையை அடையணும்ன்ற அந்த இயக்கம், அந்த வேகம், அந்த ஈர்ப்பு,
அந்த அடிமைத்தனம் அதுதான் நம்ம கிட்ட இருக்கிற மாயை, நமக்குள்ள இருக்கிற பலகீனம் தான் மாயை. பாபா சொல்வார், எதையுமே இப்ப வந்து ஒரு பக்தி பூஜை பண்டிகை கொண்டாடுறாங்க அப்படின்னு சொன்னா அல்ல ரெண்டு மூன்று கடமைகளை சொல்லுவாங்க. அந்த காலத்துல மனசு வந்து இப்ப நாம ஏதோ ஒரு பலகாரம் செய்யறோம் பண்டிகைக்காக அப்படின்னா அதுல ஆசை வைக்க கூடாது, சுவாமிக்கு படைக்கிறது நீ மனசுல ஆசை வச்சா கூட அது சாமி ஏத்துக்க மாட்டார், அது மனசு அந்த டேஸ்ட பார்க்க விரும்புது அப்படின்னும் போது அதை இறைவனுக்கு படைக்க கூடாது அப்படின்னு ஆதியில ஒரு சட்டம் கொண்டு வந்தார். போக போக என்ன ஆச்சுன்னா அதை தின்ன பார்க்க கூடாதுன்ற அளவுக்கு வந்தது. அதாவது மனசு தின்ன கூடாதுன்றதுதான் முதல் விஷயம். அந்த விஷயம் குறைஞ்சு போகும்போது என்னாகும், வாயால தின்னக்கூடாதுன்றது குறைஞ்ச பட்சமா கொண்டு வந்தாங்க. எச்சில் படுத்தக்கூடாது, படையல்ல எச்சில் பண்ணக்கூடாது, சாப்பிடக்கூடாது படைக்கிற வரையிலும், இல்லைன்னா அது தோஷமாகும் பாவமாகும், சுவாமி அதை ஸ்வீகாரம் செய்ய மாட்டாங்க அப்படிலாம் சொல்லிக்கிட்டு வராங்க. இன்னைக்கு இன்னைக்கு இன்னும் கொஞ்சம் மாறி இருக்கு, காலப்போக்கில் எல்லா விதிகளும் தளர்த்தப்படும் மீறப்படும், அதுதான் ராவண ராஜ்யத்தினுடைய வழக்கம். அதனால அந்த பொருட்கள் எதை சமைக்கிறோமோ படையலுக்காக அதுல வந்து மனதை வந்து ஒரு பலகீனத்துக்கு கொண்டு போக கூடாது. இந்த ருசி நல்லா இருக்கும், இப்போ ஏதோ ஒன்று செய்யறோன்னு அந்த டேஸ்ட் இப்படி இருக்கும் அப்படியெல்லாம் நினைக்கவே கூடாது. விருப்பு வெறுப்பு இல்லாம இறைவனுக்காக ஒரு படையலுக்காக நான் தயார் செய்யறேன் அப்படின்னு மனசை கட்டுப்படுத்துறவங்க மட்டும்தான் அந்த சமையலை செய்யணும் அப்படின்ற ஒரு சம்பிரதாயம் எல்லாம் இருந்திருக்கு. ஆனா இன்றைக்கு காலம் எப்படி இருக்கு அப்படின்னு சொன்னா, ஒரு பண்டிகை அப்படின்னு சொன்னா, ஒரு கடவுளை நினைக்கக்கூடிய ஒரு பண்டிகை அப்படின்னு சொன்னா, ஒருத்தர் மத்தவங்களை கூப்பிடுறது எப்படி கூப்பிடுறாங்க, வாங்க பண்டிகை அன்னைக்கு நாம எல்லாரும் சேர்ந்து சாமி கும்பிடுவோம் அப்படின்னு ஒருத்தரும் ஒருத்தரையும் கூப்பிட்ட மாதிரி தெரியல. இன்னைக்கு வாங்க பண்டிகைக்கு சாப்பிட்டு போவீங்க அப்படின்றாங்க, சமையல் இப்பதான் பண்ணிட்டு இருப்பாங்க, அப்பவே வாங்க சாப்பிடுவோம், சாப்பாடு பத்தி கடவுளுக்கு படைக்காத்துக்கு முன்னே வாங்க சாப்பிடுவோம், எங்க வீட்டுல இன்னைக்கு இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கோம், வாங்க கொஞ்சம் சாப்பிட்டு போவீங்க தயாராயிட்டு இருக்குன்றாங்க. அப்ப தயார் செய்யறதுக்கு முன்னாடி அடுத்தவங்களுக்கும் அதை வந்து இந்தந்த பலகாரம் இருக்கு சாப்பிடலாம் வாங்கன்னு தான் கூப்பிடுறாங்க. பண்டிகைக்கு சாமி கும்பிடுவோம் வாங்கன்னு யாரும் கூப்பிடுறது இல்லை. அந்த நிலைமைக்குதான் இன்னைக்கான விழாக்கள் பண்டிகைகள் நடந்துட்டு இருக்கு. நமக்கு அதுல குற்ற உணர்வும் இல்லை, ஏன்னா சிந்திக்க மறந்தோம், மறந்தாங்க, அதுதான் விஷயம். ஆனா பொதுவா இப்படி எல்லாம் ஒரு தர்மம் பக்தி மார்க்கத்துல இருந்தது. இப்போ நமக்கு சங்கம யுகத்துல நாம எதை சாப்பிட்டாலும் அது பாபாவினுடைய நினைவுல தயார் செய்து பாபாவுக்கு அதை அர்ப்பணித்து பிரம்மா போக் அப்படின்ற நிலையில, அத பிரம்மா போஜன் அப்படின்ற நிலையில போக் பாபாவுக்காக செய்றேன் அப்படின்னு அதை ஸ்வீகாரம் செய்ய வைக்கணும், பாபாவுக்காக தயார் செய்யறதுன் போது அந்த டேஸ்ட நம்ம மனசுலயோ சுவை பாக்குறதுலயோ நம்ம செய்யறது தவறுன்னு ஏன் இங்க அதெல்லாம் வச்சிருக்காங்க? பாபாவுக்கு போக் வைக்கிறதுன்ற ஒரு பழக்கம் ஸ்தூலமா இருக்கு, அது ஆத்மாவுக்கானது விஷயம் இல்லை, ஆனாலும் எதுக்கு வச்சிருக்காங்க? அதுக்கு நம்ம பல காரணங்களை ஏற்கனவே பார்த்திருக்கோம். எதையுமே தந்தைக்கு சமர்ப்பித்து அதை எடுத்துக்கணும்ன்ற ஒரு சிஸ்டம் வரத்துக்காக வச்சிருக்காரு முக்கியமான, ஏற்கனவே பார்த்திருக்கோம். ஆனா இப்படி ஒரு மனநிலையில நாம தயார் செய்ய முன் வரும்பொழுது நமக்கு அந்த இந்திரியங்கள் அடங்க ஆரம்பிக்கும், பிரகிருத்தியை ஜெயிக்க முடியும், நம்மளால மாயை கண்ட்ரோலுக்கு வரும். இது பாபாவுக்காக செய்யறேன் அப்படின்னு ஒவ்வொரு முறையும் நாம சமைக்க ஆரம்பிக்கும் போதே அந்த விருப்பங்கள்ல இருந்து விலகி நின்று ஒரு மிக சிறந்த பொறுப்பும் கடமையுமா அதை வந்து நாம செய்யும்போது அதுல நமக்கு வந்து பற்றுதல் ஏற்படாது, அதுக்கு அடிமையா ஆக மாட்டோம், அந்த இந்திரிய பலகீனம் மறைய ஆரம்பிக்கும். அதுக்கு பிறகு அதை பாபாவுக்குன்னு அதை நாம ஸ்வீகாரம் செய்ய முற்படும் பொழுது அதுலயும் நமக்கு ரொம்ப சிரத்தை இருக்கும், உண்மையாவே அன்போடு அதை ஸ்வீகாரம் செய்ய வைக்கணும். அதுக்கு பிறகு நாம் அதை சாப்பிடும்போது
கண்டிப்பா அந்த உணவு என்னுடைய அந்த பலகீனங்களை அழிக்கிற ஒரு மருந்தா மாறும். எல்லா விஷயமும் இப்படித்தான். எதையெல்லாம் பாபாவுனுடைய ஸ்ரீமத் படி, ஒவ்வொரு விஷயத்தையும் கண்களுக்கான ஸ்ரீமத்தம், பேச்சுக்கானது, உணவுக்கானது, தூக்கத்திற்கானது, உறவுக்கானது, வாழ்க்கைக்கானது, ஒவ்வொரு அடியிலும் நொடியிலும் ஸ்ரீமத்தை ஃபாலோ செய்ய செய்ய ஒவ்வொரு அடியிலும் நொடியிலும் நமக்கு வந்து மாயை மூலமா தான் செய்து வந்திருக்கிறோம். எல்லா இந்திரியங்களையுமே, வெறும் உணவு விஷயம் மட்டும் கிடையாது, எல்லா இந்திரியங்களையுமே அந்த ஈர்ப்புனாலதான் செய்திருக்கிறோம். அந்த கவர்ச்சியா தான் போய் செய்திருக்கோம். இப்ப ஒவ்வொரு இந்திரியத்துக்கும் பாபா ஸ்ரீமத் கொடுத்திருக்கும் போது அந்த ரூபத்துல அந்தந்த இந்திரியங்களை நாம பழக்கும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னு சொன்னா, எல்லா விதமான இந்திரியங்களும் தூய்மைப்படுத்தப்படும். பாபா சொல்வார், சங்கம யுகத்துல உங்க உடல் கஞ்சன் காயாவா மாறும் அப்படின்றார். அதாவது தங்கமா மாறிடும் அப்படின்றார். உடல் தங்கமா மாறுமா? இது எலும்பும் சதையாலும் ஆன உடல் இல்லையா? இது எப்படி தங்கமா மாறும்? கஞ்சன்னா எப்படி மாறும் காயம்? காயம்னா உடல், கஞ்சன்னா தங்கம். எப்படி மாறும் அப்படின்னா, கஞ்சன் அப்படின்னா சத்துவப்பிரதான் அப்படின்னு அர்த்தம், வெள்ளின்னா சாதாரண சத்துவம்னு அர்த்தம், இரும்புன்னா தமோ பிரதானம்னு அர்த்தம். அது ஓமையா சொல்லப்படுற விஷயம். பாபா சொல்வார் இல்லையா, சொர்க்கத்துல தங்க குருவி இருந்தது அப்படின்னு சொல்வார். அதாவது சொர்க்கத்தையே தங்க குருவின்னு சொல்வார். சொர்க்கத்துல தங்க குருவின்ல, சொர்க்கம்ன்ற தங்க குருவி அப்படின்வார். அங்க கூட தங்கம் அப்படின்னு சொன்னா சத்துவப்பிரதானம், கட்டுப்பாடுகள் இல்லாத சுதந்திரமான சத்துவப்பிரதானமான ஆத்மா பறந்துகிட்டு இருந்தது, எதுலையும் மாட்டாம பறந்துகிட்டு இருந்தது, சுதந்திரமா விளையாடிக்கிட்டு இருந்தது. அதனாலதான் அது வந்து தங்க குருவி அப்படின்னு சொல்றது. விக்ரமாதித்தன் காலம் தங்க குருவியா இருந்தது அப்படின்னு சரித்திர வல்லுநர்கள் எழுதியிருக்காங்க இல்லையா, அது போல. அப்ப தங்கம்னு சொல்றது என்ன? சத்துவப்பிரதான். அப்போ சத்துவப்பிரதானமா மாறும் நம்ம ஒவ்வொருத்தருடைய உடல்னு பாபா சொல்றதுக்கு என்ன ஆதாரம் அப்படின்னு சொன்னா, எல்லா இந்திரியங்களிலும் தூய்மை வர ஆரம்பிக்கும். முக்கியமான பங்கு உணவுக்கு இருக்கு. பார்வைக்கும் இருக்கு, சித்தத்துக்கும் இருக்கு, புத்திக்கும் இருக்கு, மனதுக்கும் இருக்கு, வார்த்தைக்கும் இருக்கு, கர்மாவுக்கும் இருக்கு, எல்லாத்துக்குமே இருக்குன்னாலும் இந்த உணவு முக்கியமான பங்கு வகிக்குது சங்கம யுகத்துல. ஏன்னு சொன்னா, உணவின் ஒரு சக்தி எப்படிப்பட்டது அப்படின்னு சொன்னா, மனது மேல பிரபாவத்தை ஏற்படுத்தும்ன்றார் பாபா. சங்கு சே ரங்கு, அன்னு சே மண் அப்படின்வார் பாபா. அதாவது உணவால மனம் தயாராகுதுன்றார். உணவால உடலுக்கான பலம் தானே தயாராகும், மனதுல கூட அந்த சுத்தமான சங்கல்பங்கள் வரத்துக்கு நம்மளுடைய உணவும் ஒரு காரணம் அப்படின்றார் பாபா. அதனால உணவு ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததா சங்கம யுகத்தினுடைய ரெக்கார்டுக்கு நாம ஒரு நியாயத்தை உருவாக்குறவங்களா இருக்க வேண்டி இருக்கு எல்லா விஷயத்திலுமே. அதனாலதான் சத்யுகத்துல இருக்கக்கூடிய தேவி தேவதைகளினுடைய நவ துவாரங்களிலும் ஒரு சுத்தம் இருக்கும், ஒரு தூய்மையான வாசம் இருக்கும் பாபா. ஆனா கலியுகத்துல யோசிச்சு பாருங்க, இதுக்கெல்லாம் காரணம் என்ன? ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயத்தையும் பாபா நமக்கு தெளிவா சொல்லியிருக்க. இந்த விஷயத்தையுமே விட்டு வைக்கல பாபா. ஒவ்வொரு விஷயத்தையுமே இந்து தர்ம சாஸ்திரங்கள்ல என்ன சொல்லப்பட்டது, அந்நிய தர்ம சாஸ்திரங்கள்ல என்ன சொல்லப்பட்டிருக்கிறது, ஒரு விஷயத்தையும் பாபா நமக்காக சொல்லாம இல்லை. நமக்கு எந்த இடத்துலையுமே குழப்பமே கிடையாது. எங்கெல்லாம் என்னென்ன வார்த்தைகள் இருக்கோ அந்தந்த வார்த்தைகளினுடைய அர்த்தத்தை, யதார்த்தத்தை, ஒருவேளை அது தவறா இருந்தா அதனுடைய கரெக்ஷன் எல்லாமே இங்க பண்ணிட்டு இருக்காரு பாபா. அதனால உணவுன்றது முதலிடம்னு ஏன் சொன்னாங்க மனுஷங்க, உடலுக்கு ஆற்றல் கொடுக்கறது மட்டும் இல்லை, மனதை கண்ட்ரோல் பண்ணும். சரியான உணவு, தூய்மையான உணவு, அதாவது கவர்ச்சிக்கு நம்ம தடை செய்து, பாபாவுனுடைய நினைவுக்கு முன்னுரிமை கொடுத்து நாம செய்யக்கூடிய
சமையலோ சாப்பாடோ பாபாவுக்கு ஸ்வீகாரம் செய்து அதை மகாபிரசாதமா நம்ம சாப்பிடும்போது பிரம்மா போஜன் அப்படின்னு சாப்பிடுற பழக்கத்தை நம்ம கொண்டு வந்து ஆரம்பிச்சோம்னா இந்த எல்லா வியாதியுமே சரியாகும். மனதை கட்டுப்படுத்தினா உலகை கட்டுப்படுத்த முடியும்ன்றார் பாபா. அப்ப உணவு எவ்வளவு முக்கியமானதா இருக்கு, மனதை கட்டுப்படுத்தக்கூடிய வல்லமை உணவுக்கு இருக்குன்றார் பாபா. அதனால உணவு மாயை இல்லை, அந்த உணவு மேல இருக்கிற அடிமைத்தனம் அதுதான் மாயை. அதை நாம முழுமையா நீ. ஓம் சாந்தி.